எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்து வேல் மாறல், அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியான இன்ட்ரோடக்ஷன் கிளிப்பு இது. ஏன்னா வந்து நான் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் பாடல்களான கந்தர் அனுபூதி, அப்புறம் கந்தன் கலிவெண்பா, இதுக்கெல்லாமே பொருள் சொல்லியிருக்கேன் யூடியூப்பில். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சார் கொஞ்சம் வேல் மாறலுக்கும் விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னதுனால இந்த கிளிப்பு இது. இந்த கிளிப்பு ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த கிளிப்பு வந்து இந்து மதத்துடையும் இந்து மத தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். வேல்மாறல் இது வந்து நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் வள்ளிமலை வேலூரில் இருக்கு அந்த இடத்துல இருந்த திரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களால் நமக்கு கிடைச்சது. சச்சிதானந்த சுவாமிகளுக்கு வந்து வள்ளித்தாயாரே பல முறை சூட்சமமாக காட்சி அளித்து சில விஷயங்களையும் உபதேசம் செஞ்சிருக்கார் அப்படின்னு அவர் வரலாறு படிக்கும்போது தெரியுது. அந்த வள்ளித்தாயார் தான் அருணகிரி பாடின திருப்புகழை பொதுமக்களுக்கு எடுத்து விளக்கு அப்படின்னு அவருக்கு கனவுல கட்டளை வந்ததாகவும், அதனால் வந்து இவர் அருணகிரிநாதர் பாடின பாடல்களை எல்லாம் முடிந்த வரைக்கும் மக்களுக்கு எடுத்து அதுக்கு பொருளெல்லாம் சொல்லி விளக்கி இருக்கிறார். ஆனால் இவர் பேரில் ஒரு பாட்டு தனித்து வரணும் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் பாடின அதே பாடல்களை எடுத்து, அது வந்து அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அப்படின்ற பாடலில் 16 பாடல் பாடியிருப்பார் வேல் வகுப்பில். அந்த 16 பாடல்களை அப்படியே எடுத்து சில சீக்வன்சிங் எல்லாம் மாற்றி நமக்காக பாராயணம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வேல் மாறல். அந்த வேல் வகுப்பில் இருக்கிற பாடல்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து பாடச் செய்வது தான் மாறல் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ இப்போது வேல் மாறல் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வேல் வகுப்பு, அந்த வகுப்பு அருணகிரி பாடினது என்ன அப்படின்னு பார்த்தா 16 பாடல்கள் பாடியிருக்கிறார் வேல் வகுப்பில். வேல் வகுப்பு என்பது ஔஷதம் போன்றது. ஔஷதம்னா மருந்து. நம்மளுடைய தீராத பிரச்சனைகள், கவலைகள், இதை எல்லாத்தையும் மறக்கடித்து வேலை வழிபட்டு, வேல் என்பது ஞானம், அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம சிக்கல்களை பிரச்சனைகளை தகர்த்து எரியக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொண்டது இந்த வேல். அதனால் இந்த வேலை வணங்குங்கன்னு அருணகிரி பாடுறது தான் வேல் வகுப்பு. அதில் வந்து 16 பாடல்கள். அந்த 14 பாடல்களுடைய முதல் அடியை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாடல் பருத்தமுலை, ரெண்டாவது பாடல் பனைக்கமுக, மூணாவது பழுத்தமுது, நாலாவது பசித்தலகை, ஐந்தாவது சுரர்க்குமுனி, ஆறாவது சுடற்பருதி, ஏழாவது துதிக்குமடி, எட்டாவது சொல்லற்கரிய, ஒன்பதாவது தருக்கினமன், பத்தாவது தளத்திலுள்ள, பதினொன்றாவது தனித்து வழி, பன்னெண்டாவது சளத்து வரும், பதிமூணாவது திரைக்கடலை, பதினாலாவது திசைக்கிரியை, பதினைந்தாவது சிதைத்தவுணர், 16 திருத்தணியில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். 16 பாடல் முடியும்போது வேலேன்னு முடியும், லேல முடியும். முதல் பாடல் பருத்த முலைன்னு பால ஆரம்பிக்குது, பால ஆரம்பித்து லேல முடியறதுனால இந்த வேல் வகுப்புக்கு இன்னொரு பேர் பலே பாடல் அப்படின்னு அந்த காலத்தில் போற்றப்பட்டது. இதை வந்து நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் கொஞ்சம் பாடல்களை எப்படி மாற்றி அமைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாடலை அப்படியே எடுத்துக்கிட்டார். ஃபஸ்ட்டு பாட்டு இதுலேயும் ஃபஸ்ட்டு பாட்டு ஓகே, வேல் மாறல்லையும்.
இந்த ரெண்டாவது பாட்டு அருணகிரி பாடினதை அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட நாலு பாட்டை நாலு நம்பரை சேர்த்தா என்ன ஆகுது? நாலு தான் முக்கியம் இங்கே. சச்சிதானந்த சுவாமிகள் நான்கு நான்காக ஒன்று முன்னோக்கி போவார் இல்லை பின்னோக்கி போவார், இவ்வளோதான். ரெண்டாவது பாட்டு என்னாவது? அஞ்சாவது பாட்டாக வருது சச்சிதானந்த சுவாமிகளுடைய வேல்மாறல்ல. அப்படியே அருணகிரியின் மூணாவது பாடல் ஒன்பதாவது பாடலாகவும், அருணகிரியின் நாலாவது பாடல் பதிமூணாவது பாடலாகவும், இந்த இடத்துல அருணகிரியின் ஐந்தாவது பாடலை எடுக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் விடுறார். பதினாலாவது பாடலாக வைக்காமல் பதினைந்தாவது பாடலாக வைக்கிறார். அது வந்து எதுக்குன்னா பின்னாடி சொல்கிறேன். ஐந்தாவது பாடலை பதினைந்தாவது பாடலாக வைத்து இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகிறார். பதினஞ்சிலிருந்து நாளை குறைச்சா பதினொன்று இல்லையா? அதனால் அருணகிரியினுடைய ஆறாவது பாடல் பதினோராவது பாடலாகவும், அருணகிரியின் ஏழாவது பாடல் அப்படியே பதினொன்றில் நாலு குறைஞ்சதுன்னா ஏழுலேயே நிற்கும் இல்லையா, ஏழாவது பாடல் அப்படியே ஏழாவது பாடலாகவும், அருணகிரியின் எட்டாவது பாடல் இங்கே சச்சிதானந்த சுவாமிகளில் ஏழுலேருந்து நாலு குறைஞ்சவுன்னா மூணு மூணாவது பாடலாக வச்சுருக்கார். இப்போது திரும்பவும் ஒரு பிரேக் விடுறாரு. ஜீரோ டிஃப்ரென்ஸோட அருணகிரியின் ஒன்பதாவது பாடலை இவர் வந்து மேலே தூக்கி நாலாவது பாடலாக வைக்கிறார். இப்போ திரும்ப ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நாலு நாலு நம்பரை கூட்டிகிட்டு போகிறார். அருணகிரியின் பத்தாவது பாடல் எட்டாவது பாடலாக இங்கே வரும். அருணகிரியின் பதினொன்றாவது பாடல் இங்கே எட்டோட நாலு சேர்த்தோன்னா பன்னெண்டாவது பாடலாக வரும். அருணகிரியின் பன்னிரெண்டாவது பாடல் சச்சிதானந்த சுவாமிகளுக்கு பதினாறாவது பாடலாக வரும். இப்போது அங்கே ஃபோர்டீன் என்ற ஒரு பாட்டை நம்பரை விட்டுருந்தார்ல, இப்போ அருணகிரியின் பதிமூணாவது பாடலை அந்த பதினாலாவது பாட்டாக இவர் வச்சு திரும்ப ஃபோர் டிகிரி அதாவது நான்கு நம்பர் ரிவர்ஸில் போகிறார். பதிமூணாவது பாடல் சச்சிதானந்த சுவாமிகளுடைய பாட்டில் வேல்மாறலில் பதினாலாவது பாட்டில் வச்சிட்டாரு. இப்போ அருணகிரியின் பதினாலாவது பாடல் இங்கே பத்தாவது பாடலாக வரும். அருணகிரியின் பதினைந்தாவது பாடல் இங்கே ஆறாவது பாடலாக வரும். அருணகிரியின் பதினாறாவது பாடல் கடைசி பாடல் இங்கே ரெண்டாவது பாடலாக வரும். இப்படித்தான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்மாறல் க்ரியேட் பண்ணியிருக்கார் சச்சிதானந்த சுவாமிகள். இதுக்கு அப்புறமாவும் சீக்வன்சிங்கில் நிறைய ஆட் பண்ணுறார். அது எதனாலன்னாக்கா மாலை கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். மாலை கட்டும்போது பூ அதாவது பூ கட்டும்போது எல் வரிசையாக எல்லாத்தையும் ஒரு முறை எல்லாம் நாட்டு போட்டு கட்டிட்டாலும் கொஞ்சம் பூக்காரவங்க ஒரு ரெண்டு பூ மூணு பூ பின்னாடி தள்ளி அங்கேருந்து முடிச்சு போட்டு டைட்டாக இன்னும் டைட் ஆகணும்னு கட்டுவாங்க. அந்த மாலை அந்துடக்கூடாது. அந்த மாதிரி இந்த பாடல்களை அவர் பாமாலைகளாக பாட்டுக்கள் மூலமாக மாலையாக மாற்றும்போது அந்த கட்டு அவுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல இவர் வச்சு இவர் அமைச்ச அந்த பதினாறு பாடல்களையும் வரிசையாக பாடிட்டு இப்போ பூ கட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பதினாறாவது பாட்டு பாடிட்டார் அந்த முடிச்சு அங்கே நிற்கிது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அதுக்கு பின்னோக்கி பதினஞ்சு பதினாறு அப்படின்ற ரெண்டு பாட்டையுமே கட்டுறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பின்னோக்கி பதிமூணு பதினாலு அந்த ரெண்டு பாட்டையும் கட்டி முடிச்சு போடுறார். அப்புறம் பதினொன்று பன்னெண்டு முடிச்சு போடுறார். ஒன்பது பத்து முடிச்சு போடுறார். ஏழு ஆறு ஏழு எட்டு முடிச்சு போடுறார். அஞ்சு ஆறு முடிச்சு போடுறார். மூணு ரெண்டு மூணு நாலு முடிச்சும் போடுறார். ஒன்றும் ரெண்டும் முடிச்சு போடுறார். இப்போ முடி வந்து அந்த நாட் போட்ட இடம் வந்து ரெண்டாம் இடத்துல இப்போது நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து மேல் நோக்கி போய் நாலாம் இடத்துலேருந்து நாலு பூவையும் சேர்த்து கட்டுறார். நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கட்டி முடிச்சுட்டு எட்டாவது பூக்கு போய் எட்டு ஏழு ஆறு அஞ்சு திரும்ப டைட்டாக கட்டுறார். அதுக்கப்புறம் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது திரும்பவும் நல்லா டைட் பண்ணி கட்டுறார். அப்புறம் பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு இதையும் டைட்டாக கட்டுறார். நாலு நாளாக டைட்டாக கட்டிக்கிட்டு வந்துட்டு இப்போ திரும்ப ரெண்டு ரெண்டாக கட்டுறார்.
பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு கட்டினார்ல, இப்போ அந்த நாட்டு முடிச்சு எங்கே இருக்குன்னா பதிமூணில் இருக்கா, அதனால் டக்குன்னு பின்னாடி போய் அதாவது பதினாலாவது பூவையும் பதிமூணாவது பூவையும் திரும்ப கட்டுறார். அப்படியே பதினாறாவது பூவையும் பதினஞ்சாவது பூவையும் கட்டுறார். இப்படித்தான் அந்த பாடல்களை வேல்மாறல்ல சச்சிதானந்த சுவாமிகள் நல்லா இறுக்கமாக இன்டாக்டாக கட்டி முருகனுக்கு பாமாலையாக சமர்ப்பித்திருக்கிறார். இதுதான் வரலாறு. அதே மாதிரி இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த அருணகிரிநாதருடைய பாடல்களை அணி அந்த வரிசையையும் சச்சிதானந்த சுவாமிகள் அவருடைய வரிசைகளையும் கிராஃப் ஷீட்டில் போட்டு பார்த்தா இவர் முதல் முதல்ல அமைச்ச வரிசையில் எப்படி தெரியுதுன்னா எம் என்கின்ற ஆங்கில வார்த்தை தெரியுது. ஓகே, அது எனக்கே அதிசயமாக போயிடுச்சு. இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன். அடுத்த கிளிப்ஸில் வந்து ஒரு ஒரு பாடலுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்கமும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.